காலங்களிலே அனாதி தேவனை நாம் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. அனாதி தேவன் அவரே நமக்கு அடைக்கலம். இந்த தேவன் சதா காலங்களிலும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. இந்த காலவெளியில உற்சாகத்தோடு கூட இந்த அனாதி தேவனை அவரே நம்முடைய அடைக்கலம் என்று சொல்லி துதிப்போமா. அல்லேலூயா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரே அந்த தேவாதி தேவனை, அந்த பரம பிதாவை, ஹாலேலூயா, அந்த வழிகாட்டியாகிய தேவனை, ஹாலேலூயா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி காலையிலும் மாலையிலும் உம்மையே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. ஹாலேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆரா
நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, இருவருக்கே எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஒருவரையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே அரசாங்கங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா தகப்பனே சுவாமி பிரச்சனைகள் மலை போல இருந்தாலும் ஆண்டவரே, நீர் ஒருவருக்கே எங்கள் ஆராதனை, நீர் ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நேபுகாத்நேச்சார் சொன்னான், ஹாலேலூயா, நான்
உண்டாக்கின இந்த பொற்சிலையை நீங்கள் யாவரும் பணிந்து கொண்டு அதற்கு நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளையிட்டான். அரசாங்க கட்டளை, மிகவும் கடுமையான ஒரு ராஜாவுடைய கட்டளை அவர்களுக்கு எதிராக இருந்தது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, எங்கள் ஜீவன் போனாலும் சரி, கர்த்தர் எங்களை விடுவிப்பார். அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே, அவரை ஒருவரையே நாங்கள் பணிந்து ஆராதனை செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் எங்களுக்கு எதிர்மறையாய், சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருந்தாலும் எங்கள் தேவன் ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் மோசே நோக்கி, நீ இஸ்ரவேல் ஜனங்களை, நீ பார்வோனிடத்துல போய் ஹல்லேலூயா ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை எகிப்திலிருந்து நீ விடுதலை ஆக்கு என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே பார்வோனிடத்துல போய் சொன்னான், என் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்காக அவர்களை நீ அனுப்பிவிடு என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினுடைய முதன்மையான நோக்கமே கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில நம்ம எல்லா பாவத்தினால் அடிமைத்தனத்திலிருந்து, எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்ததனுடைய முதன்மையான நோக்கம் அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், அதற்காக தான் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார், அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரையே நாம் தொழுது கொள்வோம், அவரையே நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா, உமக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவரே உமக்கே, ஆண்டவரே எங்கள் துதி பலிகள், உமக்கே எங்கள் நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இவர்களின் ஜனங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஹல்லேலூயா. இவர்களின் ஜனங்கள், ஹல்லேலூயா. இவர்களை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், எனக்கென்று நான் பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. எனக்கென்றே நான் இவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினேன். இவர்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள், எனக்கே இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, தகப்பனே, தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எங்களை விடுதலை ஆக்கினவரே, எங்களை நீதிமான்கள் ஆக்கினவரே, ஹல்லேலூயா. எங்களை கழுவினீரே அப்பா, உமக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா, நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. Thank you Lord. Hallelujah. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஹல்லேலூயா, நான் எண்ணத்தை திருப்பி செலுத்த முடியும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எழுந்து கொண்டு நான் அவரை தொழுது கொள்ளுவேன், நான் அவரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள், உபகாரங்கள் ஏராளமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளை சொல்லி முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்ல முடியும், எத்தனை நன்மைகளை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்காமல் ஆண்டவரே, சுவாமி நான் யாரை ஆராதிக்க போகிறேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. இரே எங்கள் கண்மலை ஆண்டவரே, இரே எங்கள் ஒரே நம்பிக்கை தகப்பனே, எங்களுக்கு வேறே அடைக்கலம் இல்லை ஆண்டவரே. நீ ஒருவருக்கே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே, ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை. என் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் எனக்கு செய்த அதிசயங்கள் எல்லாம் எனக்கு வந்து இப்ப எதுவும் மனசுல எதுவும் வரா மாதிரி எனக்கு தெரியல. பிரச்சனைகள் தான் எனக்கு கண் முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்தேகோடு கூட இருக்கிறவர் தாவீது, ஒரு பெரிய ஒரு ஆராதனை வீரர். அநேக காரியங்கள், அநேக அற்புதங்களை தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். அவன் சொன்னான், நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா? ஒருவேளை அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு காரியம், ஒரு சிம்பிளான ஒரு காரியம். நான் படுத்தேன், நான் நித்திரை செய்தேன், காலையில நான் எழுந்து கொண்டேன்,
இதுல என்ன பெரிய விஷயம், நிறைய பேர் படுத்தவர்கள் அநேகர் எழுந்திருக்காமலே போய்விட்டார்கள். ஒரு ஜீவனை கொடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியோட கர்த்தரை இந்த நேரத்தில் நாம் ஆராதித்தோம். நம்ம எல்லாரும் சமாதானத்தோடு வீட்டுக்கு போனோம். நம்ம எல்லாரும் படுத்து நித்திரை செய்தோம். கர்த்தர் நம்மை தாங்கினார். காலையிலே கர்த்தர் நம்மை எழுப்பி இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலாக தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து அவரையே நாம் ஆராதிக்கும்படியான இந்த கிருபை ஆண்டவர் நம்மை கொடுத்திருக்கிறார். எத்தனை நல்லவர் ஹாலேலூயா, எத்தனை நல்லவர் என்று சொல்லி ஹாலேலூயா கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென் ஹாலேலூயா. ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற பொழுது ஆமென் தேவ பிரசன்னம். ஆமென் ஹாலேலூயா. பரலோகத்திலிருந்து தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஹாலேலூயா. அநேகருடைய துதி ஸ்தோத்திரங்களில் ஹாலேலூயா தேவ கிருபை பெறுகிறது போல நம் எல்லாரும் ஒன்று கர்த்தரை ஒரு மனதோடு ஆராய்கிற பொழுது அங்கே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கினதை போல ஒரு தேவ மகிமை, ஒரு அக்கினியின் வல்லமை. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவ பிரசன்னத்தை நம்ம வேலையில நாம் உணர்வோம். ஹாலேலூயா. யாரெல்லாம் உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தை ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஹாலேலூயா. ஆராதனை வேலை என்பது தேவ மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிற ஒரு நேரம். தேவ மகிமை உணர்கிற நேரம் ஹாலேலூயா. தேவனுடைய தொடுதலை உணர்கிற நேரம் ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தனியாக ஒதுக்கிவிட்டு ஹாலேலூயா தேவனை நம்ம ஒடுக்கிற இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம் மத்தியில் இருக்கிறது. ஹாலேலூயா. அவரை நாம் உணர்வோமா? ஹாலேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை நாம் உணர்வோமா? தேவ மகிமை பிரசன்னத்தை நாம் உணர்வோமா? ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹாலேலூயா. கர்த்தர் பரிசுத்த ஆவியான மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவ மகிமையின் பிரசன்னம் ஹாலேலூயா. மகிமையின் பிரசன்னம் ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஹாலேலூயா மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போய்விடுமா? ஹாலேலூயா. அப்படிப்பட்ட மகிமையின் பிரசன்னம் தான் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. ஹாலேலூயா. எப்படிப்பட்ட மலைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும் ஹாலேலூயா தேவ பிரசன்னத்தில், தேவ பிரசன்னத்தில மெழுகு போல உருகி கொண்டிருக்கின்ற வேலையில ஹாலேலூயா. எல்லாரும் கண்களை கூடிய விசுவாச கண்களால பாருங்க. விசுவாச கண்களில மலைகள் எத்தனை எல்லாம் உங்களுக்கு மலை போன்ற நீங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் பார்த்து சொல்லுங்க ஹாலேலூயா. நான் தேவ மகிமையில் இருக்கிறேன், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். ஹாலேலூயா. எல்லா மலைகளும் என் கண்களுக்கு முன்பாக உருகுகிறதை நான் காண்கிறேன். ஹாலேலூயா. சொல்லுங்க எல்லாரும் ஹாலேலூயா. எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா பர்வதங்களும் ஹாலேலூயா இப்பொழுதே உருகி கொண்டிருக்கிறதை ஹாலேலூயா விசுவாச கண்களில் நான் காண்கிறேன். தேவ மகிமை ஹாலேலூயா. தேவனுடைய பிரசன்னம் ஹாலேலூயா. தேவ பிரசன்னம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிகரம் தகப்பனே. ஹாலேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் செலவிடுகிறேன். ஒவ்வொரு மணித்துளிகளும் ஹாலேலூயா வெளியேற பெற்றவைகள். ஹாலேலூயா. ஆண்டவர் நம் முன்னும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஏதோ நாம் வாரத்துக்கு ஒரு முறை வழக்கமாக வருகிற ஒரு ஆராதனை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் நாம் செலவிடுகிற ஒவ்வொரு மணித்துளிகளும் ஹாலேலூயா அவைகள் ஒன்றும் வீணாய் போகிறதில்லை. இவ்வளவு நாட்கள் நான் சபைக்கு வந்தேன், நான் போனேன், இவ்வளவோட நான் ஆராதித்தேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவைகள் ஒன்று ஒரு மணித்துளிகளாயினும் அது வீணாய் போவதே இல்லை. நாளை பிரகாரங்களில் நான் காலடி எடுத்து வைத்த அந்த ஒரு மணி குழுவிலிருந்து ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. அவர்கள் ஒன்றும் வீணாய் போகிறதே இல்லை. ஹாலேலூயா. கர்த்தர் எனக்காக ஆமென் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென் ஹாலேலூயா. நாம் பாடுவோமா? தேவ பிரசன்னம். ஆமென் ஹாலேலூயா. மோடு கூட நாங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு Oh,
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே சுவாமிகள் தாழ்விலே எங்களை நினைத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சவுலுக்கு பயந்து அவன் குகைகளிலே ஒளிந்து கொண்டிருந்த நாட்களிலே அவன் கர்த்தரை போதும் அவன் ஆராதித்துக் கொண்டிருந்தான். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தாவீதை, தாவீது எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் அவன் இருந்தான். ஹல்லேலூயா. சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், தாவீது அதுலாம் இன்னும் குகையில அவன் பதுங்கி இருந்த வேலையில, தாவீதுக்கு பயந்தவன் ஒதுங்கி இருந்த வேலையில அவன் பாடின சங்கீதம். ஹல்லேலூயா. எப்போதும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த தாழ்மையான சூழ்நிலை, நீங்கள் எப்படிப்பட்ட தாழ்மையான சூழ்நிலை இருக்கலாம், அதிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. குகையில ஒளிந்து கொண்டிருந்த தாவீதுக்கு மீண்டுமாய் ஒரு அரண்மனை வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அவன் தன் உயிருக்கு பயந்து ஒரு குகையில போய் அவன் ஒளிந்து கொண்டு ஆண்டவரே போதும், ஆண்டவரே நான் சாக வேண்டும், ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை எலியா அந்த குகையில் இருந்து அவனை ஆண் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவனை பலப்படுத்தி மீண்டுமாய் ஒரு மகிமையான ஒரு தீர்க்கதரிசியா, மகிமையான ஊழியத்தை கர்த்தர் மீண்டுமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு குழியில இருக்கிறேன். யோசேப்பை போல நான் ஒரு குழியில இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை குழியில அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. மனிதர்கள் மறந்தாலும் தேவன் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. நம்மை மீண்டுமாய் தூக்கி எடுத்து நிறுத்தி நம்மை கண்மலையின் மேல நிறுத்தி ஹல்லேலூயா நம்முடைய ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் நம்மை அமரன் பண்ணுகிறவர் தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா. அன்னோருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நினைக்கவேண்டாம். இனி கர்த்தரை எப்படி மாற்ற போகிறார் என்பதை நாம் நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அந்த அரண்மனை வாழ்க்கைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மகிமையான வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஹல்லேலூயா இன்னும் நம் கண் காணவில்லை, நம் இருதயத்திலே தோன்றவில்லை, இன்னும் நம் செவிகளிலே தோன்றவில்லை, கேட்கவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை நான் நினைத்து நாம் இந்த வேலையில கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். என்னை தலை நிமிர செய்தவர் ஆண்டவர் கர்த்தரை நாம் உயர்த்துவோம். கர்த்தரை தலையை உயர்த்தி விட்டார். நான் இனி கலங்குவதில்லை. Thank you.
காலவெளியிலே தேவனை விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். 1 கொரிந்தியர் 15 243 பக்கம் 57 வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலவிளைக்காக நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக, நச்சா எங்களோடு பேசுவீராக. அடியின் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இன்றைக்கு நாம் ஜெப உபவாச ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த காலவெளியில நம்ம வந்திருப்போம். அநேக காரியங்கள், அநேக விஷயம் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து வந்த காரியங்களிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெய பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமாய் பார்க்கும் போது, மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது இவர்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவரை பார்த்தா இவர்கிட்ட போய் இவங்க ஆண்டவரை நாயை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லாதபடி கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் ஜெயப்பெற்றவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் ஜெயத்தை பெறுகிறவர்களாக கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் பாடினது போல அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். எபிரேயர் 2:299 பக்கம் புதிய பாட்டில் எபிரேயர் 2:14-15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தரத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கு அப்படியாயவரான. ஹல்லேலூயா. ஜீவனையே கொடுத்து மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அநேக நேரங்களில் நமக்கு பலவிதமான அச்சங்கள் உண்டு, தயக்கங்கள் உண்டு. எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம முன்னேற போகிறோம், எப்படி நாம் ஒரு வெற்றியான காரியத்தை, ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு மேனா நம்ம எப்படி வாழ போறோம், எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு விமனா நான் இருக்க போறோம்னு சொல்லி பல நேரங்களில நம்ம யோசிக்கிறது உண்டு. அது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களிலும் எப்படியாவது நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், கடைசி வரை ஆண்டவருடைய சமூகத்தை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்களை, ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை நாம் கடந்து வந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அநேக நேரங்களில நாம் வெற்றி பெற முடியாதபடி நாம் சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம், அநேக காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு எப்போதும் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து நம் முன்பாக இந்த நாளிலே பாடினது போல அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து ஒரு ஜெய கிறிஸ்துவாய் நம் முன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியிலே நம் ஒரு சில காரியங்களை தியானித்து, நமக்கு ஜெப வேலை இருப்பதனால ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக எப்படி நாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம், தேவனுக்குள்ளாக நம் கிறிஸ்துவினாலே நாம் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று முதலாவது காரியத்தை நாம் வாசிக்கும் போது ரோமர் எழுதின சுவிசேஷம் 8:00 8:37 இவை எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அதுக்கு ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை திரும்ப வந்தார். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு உள்ளவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும், இவை எல்லாவற்றிலேயும் என்றால் ஒரு சில காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபத்திரவமோ வியாதுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் போடப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும், அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவோமா, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு கீவேர்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன வேர்டுனா, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. ஆமென். இன்றைக்கு நாம் ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். அநேக காரியங்கள் தான் நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய அன்பினால். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாய் அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களை பிரயாசப்படுகிறோம், அதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாய். இதுதான் முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். முதலாவது காரியம், நாம் எப்படி நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்றால், கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாய் அதன் மூலமாக நாம் அன்பு செலுத்துவதன் மூலமாக. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்குள்ள வரும்பொழுது நம்ம எல்லாவற்றையும் ஜெயிச்சிடலாம். எத்தனை பேருக்கு இது புரியுது? பல விஷயங்கள் இங்க பாத்தீங்கன்னா, துன்பமோ நாசமோசமோ நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு வெறுப்போ கசப்போ அல்லது பகையோ, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வந்துவிட்டால் நாம் நிச்சயம் ஜெயம் பெற்றவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம வேலை சிரத்துல பார்க்கலாம், நம்ம குடும்பத்துல பார்க்கலாம், யாரோ ஒருத்தர் நமக்கு எதிராய் அவர்கள் சில காரியங்களை பல காரியங்களை செய்யலாம், ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் அவர்களிடத்திலே காட்டுவீர்கள் என்றால் நீங்கள் அங்கு நிச்சயம் ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு நம்ம பார்க்கிறோம். ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் 329 பக்கம், ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் 18-19. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அன்பு கூறுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் கை தூக்குறீங்க. ஹல்லேலூயா. முந்தி அவர் நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுல முந்திக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அவர் முந்தி நம் இடத்தில் அன்பு கூறுந்தபடியினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய கற்பனை என்னதுலும் அன்பு கூறுவாய். ஹல்லேலூயா. இதாங்க அவர் ஈஸியா சொல்லி முடிச்சிட்டார் ஃபார்முலா. ஒரு கட்டளை நம்ம பார்க்கிறோம், ஆனா அந்த ஒரு கட்டளையை நம்ம கீழ்ப்படுத்தோம்னா நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாமே இதில் அடங்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும்னா, கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுந்தாரு, நான் மற்றொரு இடத்துல அன்பு கூறும்போது நிச்சயமாக அந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். எந்த ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் நம்ம அநேக நேரங்களில கர்த்தர் அவளை பிரதிபலிக்க முடியல அப்படின்னா இன்னும் அவருடைய அன்பை, ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய அன்பை உண்மையாய் ருசித்தவர்கள் நிச்சயமாக அந்த அன்பை மற்ற இடத்துல காட்டுவார். ஹல்லேலூயா.
நம்ம இப்ப ஜெபிக்கும் போது ஒரு சிலர் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, அவங்க சூழ்நிலையே தெரியாது. ஆனா அந்த பாரத்தோடு கூட அவர்கள் ஜெபிக்கும் போது அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க லாசரை பார்த்து மறித்த போது அவர் கண்ணீர் விட்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல லாசரு உயிர் தேட போகிறார், ஆனாலும் அவர் கண்ணீர் விட்டார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் கண்ணீர் விடுவதை அவர் தாங்குகிற மனுஷன்கள், தாங்குகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், உண்டாக்கின கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய பிள்ளைகள் கண்ணீர் விடுவதை அவர் காண்கிற தேவன் அல்ல. அவர் எல்ரோய் ஆகார் எப்படிப்பட்டவளாய் இருந்தாலும் அந்த ஆகாரின் கண்ணீரை கண்டார். அவர் எல்ரோயாய் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம சூழ்நிலையை அவர் நல்ல அறிந்த தேவன். லாசருவை உயிரோடு எழுப்ப போவேன் என்று நினைத்த போதிலும் தன் நேசிக்கிற மார்த்தாள் மரியாள் கண்ணீர் கலங்குவதை அவர் தாங்காத தெய்வமாயிருந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்க பாக்குறோம் அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கசப்பா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாய் காணப்பட்டாலும், நீங்க மன்னிக்கும் போது நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள். இன்றைக்கு இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேல யாரு மேல ஒரு பகையா இருந்தாலும் சரி, அவங்களை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படி என்னுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டாரு, என் வேலையில சிலத்துல இப்படி எனக்கு எதிராக அவர் செயல்பட்டாரு, அவர் எப்படி நான் மன்னிக்க முடியும், என் குடும்பத்துல எப்படி செஞ்சுட்டாரு, என்னுடைய வேலை சிலத்துல மற்ற காரியங்களில அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக அந்த காயம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஆனா இன்றைக்கு அவர்களை மன்னிச்சு பாருங்க, நீங்க ஜெயம் பெற்றுக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அநேக நேரங்களில் பார்க்கிறோம் ஆண்டவர் நம்முடைய பலகீனத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பலத்தையும் அறிந்திருக்கிறார். அதே போல சத்ருவானவன் நம்முடைய பலகீனத்தையும் அறிந்திருக்கிறான். நம்முடைய வார்த்தையின் மூலமா தான் ஆண்டவர் தான் நம்ம உள்ளத்தை அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம பேசுற பேச்சிலே வந்து பிசாசே பாயிண்ட் எடுத்துருவான். ஒவ்வொருத்தருடைய அவிசுவாசமான அறிக்கை, முறுமுறுப்பு, அவங்க முகத்தில் இருக்கிற காரியம், இதை வச்சே அவன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவோம். நீ எந்த சூழ்நிலை இருக்கிறேன்னு. ஸோ நம்ம வீக்னஸ் நல்லா ஈஸியாக தெரியும். உன்னோட வீக்னஸ் என்னன்னா, நீ மன்னிக்காம இருக்கணும், அப்போதான் அவன் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அவனை என்றைக்கும் ஆண்டவர் ஏற்கனவே விழ பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில சத்துரு மேற்கொள்ளாதபடி கர்த்தர் கொடுத்த அன்பிலே நான் நிலைத்து நிற்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. நிச்சயம் அவன் தோற்று போவான், நம்முடைய வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவோம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நமக்கு எதிராக யார் வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், நீங்க ஒரு ஸ்டெப் இறங்கி போய் பாருங்க. ஒரே ஒரு ஸ்டெப் கர்த்தர் எதிர்பார்க்கறது, அந்த ஒரு ஸ்டெப் தான் அந்த அன்பை. நீங்க அந்த அந்த ஸ்டெப் எப்போ வரும்னா, அவங்கள நேசிக்காம வராது. இவன் இந்த மனுஷன் செய்யல, இந்த மனுஷன் மூலமாக ஒருத்தன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், அவன் தான் நமக்கு எதிரி. ஹல்லேலூயா. எதிராளி நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒருத்தன் தான், யார் அவன், சத்துருவாகிய சாத்தான். அவன் வந்து மனிதர்கள் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கொண்டு வரலாம். ஆனா அந்த மனிதரை நம்ம பகைக்கும் போது, கசப்பு நமக்குள்ள வரும்போது, கர்த்தருடைய அன்பை நம்மை காட்ட முடியாத போது, அங்கே நாம் தோல்வியுற்றவர்களாய் காணப்படுகிறோம். எனவே கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயம் நாம் வெற்றி பெற்றவர்களா இருப்போம். இந்த ஃபார்முலா ஒரு முறை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கர்த்தர் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் இந்த அன்புக்கு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நம்ம 1 Corinthians 13 நமக்கு தெரிஞ்ச வசனம், 1-8 வரை வேகமா வாசிப்போம். 1 Corinthians 239 பக்கம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது.
இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். அன்பு ஒரு காலம் ஒழிந்து போ, சகலத்தையும் தாங்கும், சகலவத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலவத்தையும் சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. நமக்கு எந்த ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அவர்கள் மேல உங்களுக்கு அன்பு இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம அந்த அன்பு குறையும் போதுதான் என்ன ஆகும், சின்ன விஷயம் உங்களுக்கு நல்லதே அவங்க பண்ணாலும் உங்களுக்கு எப்படி தெரியும், கெட்டதா தெரியும். அவங்க உங்களுக்கு நல்லதா செஞ்சிருப்பாங்க, ஆனாலும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அது காரணம் அந்த அன்பு குறையினால. ஆண்டவர் இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்க, ஏதோ இடத்துல விழுந்து விழுந்து போறீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆண்டவர் சொல்றது, அவருடைய அன்பை நம்மளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாகவே நாம் ஜெயித்து பெறுவோம். அல்லேலூயா. எந்த ஒரு சூழலையும் நீங்க பாருங்க, பல பல ஆதாரங்கள் நம்ம சொல்ல முடியும். நம்ம நேரமில்லாத காலத்துல ஒரே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிப்போம். ஸ்தேவானை குறித்து நாம் வாசிக்கும் போது ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ஆண்டுடைய சுவிசேஷத்தை, ஆண்டுடைய அன்பின் நற்செய்தியை அவன் அறிவித்தான். அப்போ அநேகர் கேட்டாங்க, ஆனா அவனுக்கு நடந்த சம்பவம் ஏழாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் 59வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். ஆமென். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில கவனிங்க, ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு இருதயம் அவனுக்கு காணப்பட்டது. தன்னை கல்லறியறாங்க, அவனை கொல்லுவதற்காக கல்லறியறாங்க, ஆனால் அவர்களையும் பார்த்து இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி அவர்களுக்காக அவன் பரிந்து பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது எப்படி எப்படி நடந்தது என்றால், கிறிஸ்துவின் அன்பு அவன் உள்ளத்திலே ஊற்றப்பட்டது. அந்த அன்பை அவன் வெளிப்படுத்தினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீங்க இந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அநேக காரியங்களை சாதிக்கலாம். எத்தனை பேர் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க அன்பை வெளிப்படுத்தீங்கன்னா எத்தனையோ கஷ்டப்பட்டு நீங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க, அதை சுலபமா ஆண்டவர் முடிச்சு கொடுப்பார். பாருங்க, இந்த சம்பவம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் 8வது அதிகாரம் 1வது வசனம், கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவனை கொலை செய்வதற்கு அங்க ஒரு ஆள் இருக்கிறார், யார் அது? சவுல். நம்ம இப்ப பைபிள் ஸ்டடியில கலாத்தியரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 4 மாதங்களாக தியானிக்கிறோம் கலாத்தியர். ஒவ்வொரு 6 வசனங்கள் 6 அதிகாரம் தான். ஆனால் ஆண்டவர் பல விஷயங்களை அதை காட்டும் போது வெளிப்படுத்தும் போது பவுல் எப்படி அவர் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவருடைய உள்ளத்துல வந்தது என்று சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படித்தோம். அதுல ஒரு பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா சேவானுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அத்தனை பேருக்கு முன்பதாக சேவான் அந்த அன்பை வெளிப்படுத்த நிமித்தமாக பவுலின் இருதயத்துல இது எப்படிப்பட்ட அன்போ என்று சொல்லி அவனை ஆச்சரியத்துக்குள்ளாக ஆக்கியிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த அன்பை அவன் தமஸ்குக்கு செல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பாக வரும்போது அவன் ஏற்றுக்கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே ஆண்டவர் இருதயத்தை ரெடி பண்ணி வைப்பார். எப்படியுமே எல்லாருமே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உடனே ரட்சிக்கப்படுதில்லை, அநேக நாட்களாக ஆண்டவர் வார்த்தையை அனுப்பிட்டே இருப்பார். ஒரு நாள்ல அந்த இருதயம் பதப்பட்டு எப்படி
ஒரு நிலம் பதப்பட்டு விதை போடும் போது அதை ஏற்றுக்கொள்கிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அந்த வார்த்தை அவர்களுடைய முழு வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. அதுபோல பவுலுடைய மாற்றத்துக்கு ஒரே செகண்ட்ல பவுல் மாறில்ல, சவுலானவன் பவுலாய் மாறவில்லை. அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பண்ணது. ஆண்டவர் தத்துவமாக அவரே வந்து தரிசனமானார். அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளாக அந்த அன்பை அவன் அறிந்து கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். சேவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கல்லறிகிறாங்க, ஆனா இவன் என்ன பண்றான், அவர்களுக்காக மன்றாடுகிறான். எப்படிப்பட்ட ஒரு அன்பு, எப்படிப்பட்ட ஆண்டவரை அவன் சேவிக்கிறான் என்று சொல்லி அவன் எல்லா நியாயப்பிரமாணத்தை குறித்து கற்றிருந்தாலும் ஆண்டவரை குறித்ததான ஒரு தாக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக, ஒரு மனிதன் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவன் ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கு ஸ்தேவானும் ஒரு காரணம் என்று நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல பிரயாசங்கள் பட்டிருப்போம், இவெல்லாம் திருத்த மாட்டாங்க அநேகர் அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. சேவான் கூட இருந்தவங்க அநேகர் வந்து பவுலை குறித்து அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க, இவன் வந்து சபைக்கு விரோதமாக. ஏன்னா சவுல் பவுலா மாறின பிறகு அவர் சபைகளுக்கு வரும்போது ஜனங்க அப்படிதான் சொல்றாங்க, சபைகளுக்கு நிந்தனை கொடுத்த அந்த ஒரு மனுஷனா இப்ப அதே பிரசங்கத்தை பண்ணுகிறானே, எந்த சுவிசேஷத்திற்கு எதிராக அவன் புறப்பட்டானோ அதே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறானே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட மாற்றம் எப்படி வந்ததுன்னா, ஒரு அவன் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக. நம்முடைய வாழ்க்கையில பல பிரயாசங்கள் பண்ணலாம், பல காரியங்கள் நம்ம மாற்றத்துக்காக. அவன் எத்தனைதான் அவன் வந்து பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் பவுலுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்யல, ஆனா அவன் எடுத்து அந்த ஜபம் அவருடைய உள்ளத்தை மாற்றினது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் நீங்க போன் போட்டு பேசினதுக்கு பதில் பேசிட்டு இருந்தாலும் ஒரே நிமிஷம் அவங்களை பிளஸ் பண்ணி அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எதிராக யார் காணப்பட்டாலும், உங்களுக்கு வேலையில் இருக்கலாம் அல்லது எங்க வேணா இருக்கலாம், அவர்களுக்காக நீங்க ஜெபிங்க. அந்த ஜெபிக்கிறதுக்கு தன்மை எப்போ வரும்னா, அவர்களை நீங்கள் நேசித்தால் மாத்திரம்தான் முடியும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் அவனுக்கு ஏதாவது நினைச்சுனா பாரு, எனக்கு தப்பு பண்ண அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாம அவனுக்காக நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நாம் ஜெயம்பொழுவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், அவருடைய அன்பின் மூலமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 2:20 பார்க்கிறோம், இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். போன வாரம் மெசேஜ் எத்தனை பேர் கேட்டீங்க, பிழைத்திருக்கிறதுன்னா என்ன சொன்னாரா பிரதர்? அப்போ இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வாழும் போது, அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா நம்ம தாழ்ந்து போகும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நல்ல யோசிங்க, நீங்க தாழ்ந்து போகும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துறது மாத்திரமல்ல, சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகிறான். நம்ம அநேக நேரத்துல மனுஷருக்கு முன்பாக தாழ்ந்து போகும்போது நினைக்கிறோம், ஐயோ நம்மளை வெட்கப்படுகிறார்களே, மனுஷருக்கு முன்பாக நாம் வெட்கப்படுகிறோமே நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள். சத்ரு வெட்கப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. நீங்க உங்க பகைக்கிறவங்களை, உங்களுக்கு எதிராக காணப்படுகிறவர்கள், உங்களுக்கு எதிராக பேசினவர்கள் இடத்துல நீங்கள் அன்பு காட்டும் போது சத்ரு வெட்கப்பட்டு போவான். அவளுக்கு எதிராக நீங்க பேசும்போது அவள் ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் வைக்கணும், நம்ம ஜெயிக்க போறோமா இல்ல அவனை ஜெயிக்க விட போகிறோமான்ற ஒரு தீர்மானம் நமக்குள்ள வர வேண்டிய. எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா. உற்சாகமா நம்ம அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், கர்த்தத்திலே நாம் எப்படியாக ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். முதலாவதாக அவருடைய அன்பின் நிமித்தமாய், அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவரிடத்திலே நாம் அன்பு செலுத்துவது, மற்றவர்களிடத்தில் அந்த அன்பை பகிர்வதன் மூலமாக நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவது காரியம், நம் அவருடைய விசுவாசத்தின் மூலமாக நம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:4 வசிப்போம். 329 பக்கம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற
ஜெயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது, அநேக தாக்கங்கள், உலகத்தின் தாக்கம் நம்ம மேல நிச்சயமா இருக்கும். ஏன்னா உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தின் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சுற்றிலும் இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குது, ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், வீட்டை விட்டு வெளியில போனா பல காரியங்களை நம்மளால காண முடியும். அநேக காரியங்கள் கேட்டுக்கு வழி விசாலமா இருக்குது. ஆண்டவருடைய வழி நம்ம எப்பவுமே குறுகலாக இருக்கு. எனவே அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் ஒரு ஜெயம் பெற்றவர்களாய், ஒரு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாய் நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்படிப்பட்ட விசுவாசம்? யோவான் 16:33 வாசிப்போம். யோவான் 16:33 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ஜெயித்த கிறிஸ்து நமக்குள்ளே அவருடைய விசுவாசத்தை கொடுக்கும் போது இந்த உலகத்தில நாம் ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பாக்குறோம் இந்த அன்பு. முதலாவது குறித்தோம் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய அன்பின் மூலமாக நாம் வெற்றி பெறுகிறோம் அநேக காரியங்களில். அதே போல அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் வெற்றி பெறுகிறோம். அதே போல ஆண்டவராக இயேசு அவருடைய விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1 பாக்குறோம், விசுவாசத்தை அவர் தான் நமக்கு துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற ஆண்டவர். நமக்கு அவர் விசுவாசத்தை எப்படி ஆண்டவர் எப்படி நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார் என்றால், நமக்கு தெரிந்த வசனம், அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 10:17 நம்ம தெரிந்த வாசிங்க, விசுவாசம் ஆமென். ஹல்லேலூயா. கேள்வி அவருடைய வசனத்தினாலே வருது. நம்முடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக அவருக்குள்ளே நமக்கு விசுவாசத்தை பெற்றுக்கொள்வது, விசுவாசத்தின் மூலமாக நம் உலகத்தை ஜெயிக்க போறோம். ஹல்லேலூயா. 3 விஷயங்கள். 1, இன்றைக்கு பாருங்க, ஒருவேளை ஒரு சந்தேகத்தோட நீங்க வந்திருக்கலாம், இந்த காரியம் நான் ஜெப குறிப்பில் எழுத போறேன், என்னுடைய வாழ்க்கையில இது நிறைவேறுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட வந்திருக்கலாம். ஆனால் ஆராதனை வேளையிலும் செய்தியின் வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே விசுவாசத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற அவருடைய விசுவாசத்தை நாம், அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. அநேக காரியங்களில் அநேக சூழ்நிலையில நம்முடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய காரியம் களபற்றில அநேக நேரங்களிலே நாம் காண்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தை ஆண்டவருடைய வார்த்தையின் ஒவ்வொரு நாளும் கேட்கும் போது நம் விசுவாசத்தில பலப்பட்டு கொண்டே இருப்போம். வேதத்தை வாசிப்பதன் மூலமாக, வார்த்தையில கேட்பது. இந்த வாரத்துல அநேகர் வேதத்தை வாசிக்கலாம், அநேகர் பல பிரசங்கங்களை கேட்கலாம், அநேக காரியங்கள். இப்ப வாட்ஸ்அப்ல நம்ம பிரதர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வசனம் எல்லாத்தையும் பாக்குறீங்களா, ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு சாட்சிகளும் அநேக காரியங்களை அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் சத்ரு இதே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை வச்சு ஒரு நாட்களில் பிள்ளைகளை அழித்து கொண்டிருந்த அதே காரிய ஆண்டவருடைய நாமத்துக்கென்று நாம் பயன்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அதன் மூலமாக அநேக காரியங்களை நம்ம ஒவ்வொரு வார்த்தை அநேக நேரத்தில் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வார்த்தை ஒரு வசனம் வரும்போது சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அந்த வார்த்தை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும். அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும் போது அந்த விசுவாசத்தினாலே எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் அதில் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனவே அவருடைய விசுவாசமே நமக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் அது அவருடைய விசுவாசத்தினாலே நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். 3 காரியம், அவருடைய பலத்தினாலே நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பலத்தினால் அல்ல. அநேக நேரங்களிலே நம் சோர்ந்து போயிருக்கிறோம், பலவீனத்தோடு வந்திருக்கிறோம், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் அவருடைய பலத்தினால நாம் ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 சங்கீதம் 24 வசனத்தை வாசிப்போம். அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை
பலவான்களாய் ஆக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் அவருடைய சத்துருக்களை எப்படியாவது இந்த சூழ்நிலையில விழுந்து போவானா அல்லது இந்த வியாதியின் மூலமாக அவன் அழிந்து போவானா என்று சொல்லி பல காரியங்களிலே பல கண்ணிகளை வஞ்சனைகளை நமக்கு முன்பாக சத்ருவானவன் வைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் மேற்கொண்டு நாம் ஒரு ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய பலத்தினால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினாலே நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது காரியம் அவருடைய அன்பினாலே நாம் ஜெயம் பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவது காரியம் அவருடைய விசுவாசத்தினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். மூன்றாவது காரியம் அவருடைய பலத்தினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். பிலிப்பியர் 4:13 நாம் தெரிந்த வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அந்த வசனத்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க எதெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, இன்றைக்கு எது எனக்கு வேண்டும் சொல்லி நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, இவங்க எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னுடைய கர்த்தருடைய பலத்தின் மூலமாக நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில எந்த ஒரு சூழ்நிலையும் ஒருவேளை சோர்வோடு கூட வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஒருவேளை அநேக நாட்கள் அவருக்காக காத்திருந்து நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40:29-30 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வசனம், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருகப்படுகிறது. எந்த காரியம் எனக்கு இது இல்லை அப்படின்னு நீங்க வந்திருந்தீங்கன்னா கர்த்தருடைய பலன் நமக்கு இந்த காலவெளியில கடந்து வரும். சரீரத்தில் எனக்கு இந்த பலன் இல்லை, எனக்கு ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியல, ஒரு சுகத்தோடு நான் வாழ முடியலன்னு சொல்லி ஒருவேளை சோர்வோடு பலவீனத்தோடு வந்திருந்தா கர்த்தருடைய பலன் உங்களை பரிபூர்ணப்படுத்தும். ஹல்லேலூயா. அவருடைய பலத்தினாலே நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். நம்ம பாருங்க, நம்ம அநேக நேரங்களில் அற்புதங்களை பெருக்கும் போது தான், அநேக சாட்சிகளை நம்ம பார்க்கும் போது தான் மற்றடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அநேக காரியங்கள் நம்ம இன்றைக்கு நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு பிரதருக்கு நாங்கள் வந்து ஆண்டவரை குறித்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையிலே இருக்கிற அநேக சாட்சிகளை நாங்கள் எடுத்துக்காட்டா சொல்லி நமக்கு ஜீவனில் சாட்சி அவர்களை கூப்பிட்டு காமிக்கும் போது அது ஒரு பெரிய பலனாய் காணப்படுகிறது. ஏன்னா எல்லா சூழ்நிலையில இருந்தும் கர்த்தர் படி வைத்திருக்கிறார். வேலையில விடுதலை கொடுத்திருக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார், விசா காரியத்தில் அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த தேசத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். விடுதலை ஆராதிக்க முடியாத ஒரு ஸ்தலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ தடைகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்தியிருக்கிறார். இதையெல்லாம் நம்ம சொல்ல 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 கர்த்தருடைய பலன் அவர்களை கடந்து வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். நம்ம ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சோர்வோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தருடைய பலத்தினாலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழப்போகிறோம். ஒரு சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவருக்காக நான் ஓடணும். அநேக நேரம் சுகவீனத்தினால என்னால் ஆண்டவருக்காக ஓட முடியல, பலவீனத்தினால என்னால் ஆண்டவருக்காக செய்ய முடியலன்னு சொல்லி ஒருவேளை சோர்வோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தருடைய பலன் நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம் அறிக்கை செய்யும் போது கர்த்தருடைய பலன் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா அவர் நடத்துவாராக. நம் கண்களை முடிச்சமிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் தகப்பனே இந்த கால வழியிலே ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிறத ஆண்டவரே உடைய கிருபைகளுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா.
ஆண்டவரே, அப்பா இந்த வேலை காரியங்களிலும் மற்றத்திலும் ஆண்டவரே திகப்படுறேன். இவர்களை என்னால மன்னிக்க முடியல, இவர்களை என்னால நேசிக்க முடியவில்லை என்று சொல்லி பர ஆண்டவரே பகையோ பொறாமையோ எரிச்சலோ ஆண்டவரே அநேக காரியங்கள் இவர்கள் ஆண்டவரே ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாதபடி தடைகளாய் காணப்படுகிற எந்த ஒரு காரியமாய் காணப்பட்டாலும் அப்பா நீர் எங்களை நேசித்தீரே, நீர் எங்களை முந்தி எங்களை அன்பு காட்டினீரே. அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காணத்தக்கதாக, என் தேவன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக அப்பா ஒவ்வொரு ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள கடந்து வரும்படியாய் செவிக்கிற ஆண்டவரே, அப்பா சுத்தமாய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தகப்படையமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா இந்த காலவழியில தகப்பட ஆண்டவரே எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக உமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எந்த ஒரு காரியம் பலவீனம் எங்களை தாக்கி இருந்தாலும் தகப்பட எந்த ஒரு பலவீனத்தினால நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளாதபடி அநேக நாட்கள் விழுந்து போயிருந்தாலும் என் தேவனுடைய பலன் இந்த காலவழியில கடந்து வரும்படியாக சுமிக்கிறாப்பா. அவர்களை பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு பலப்படுத்துவீராக. ஆம் தகப்பனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே தகப்பன நீர் எங்களுக்கு பலனை கொடுத்து அப்பா எங்கள் கால்களை மான் கால்களை உயர் தலங்களிலே எங்களை உயர்த்துகிற தேவன். அவங்க 3:19 சொன்னது மட்டும் போல ஆண்டவரே எங்கள் கால்களுக்கு பலனை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே, உயர் தலங்களில் எங்களை உயர்த்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உடைய பலத்திற்காக நன்றி ஆண்டவரே, உடைய பலத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாய் வேறு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே உமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் அப்பா அவருடைய வார்த்தையின் படி ஆண்டவரே, அப்பா அவருடைய அன்பினாலே ஆண்டவரே, அப்பா முற்றும் ஆண்டவரே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம் இருக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. இந்த காலவடையில ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே எங்களை இடை கட்டினதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை காத்துக் கொள்ளுங்க, பயன்படுத்துங்க. எல்லா துதிகள் மகிமை முக்கிய செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.